ஹார்ட்ஃபில்ட் ஹார்ட் வெல்கம்ஸ் யூ. பெஸ்ட் சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவிஸ். ஒவ்வொரு வருஷமும் ஹாலிவுட்ல இருந்து சயின்டிஃபிக் த்ரில்லர் ஜானர்ல நிறைய படம் வருது. அதுல ரீசெண்டா வந்த டெர்மினேட்டர், டார்க் ஃபேட், அட் அஸ்ட்ரா இந்த மாதிரி படங்கள் தான் ஆடியன்ஸ் கண்ணில் படுது, அதைத்தான் பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, பெரிய பட்ஜெட் படத்துக்கு அவங்க பண்ற ப்ரொமோஷன்னாலேயே படம் ரீச் ஆகுது. ஆனா இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எவ்வளவு தரமா இருந்தாலும் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதோட டிராப் ஆகிடுது, யாரோட அட்டென்ஷனே இழுக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி வெளியே தெரியாத பட் தரமான படங்கள் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நிறைய வெப்சைட்ல பிலிம்ஸ் யூ ப்ராபப்ளி நெவர் சீன்னு நிறைய லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல எனக்கு ப்ராப்ளமா தெரிஞ்சது, அந்த லிஸ்ட்ல உள்ள படங்கள்லாம் பேசிக்கா கொஞ்சம் வேர்ல்ட் சினிமா பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ப்ரெடஸ்டினேஷன், அப்கிரேட் படம்லாம் அண்டர் ரேட்டட், நெவர் சீன் சொல்றாங்க. இப்போ இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த வீடியோல சொல்ற படங்கள் எல்லாமே நிஜமாவே அண்டர் ரேட்டடான்னு யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இந்த சேனலோட மோட்டோவே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் பட் யாரும் பார்க்காத படங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தான். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போவோம். த எண்ட்லெஸ். இந்த படம் 2012 இண்டிபெண்டா ரெசல்யூஷன் ஒரு படம் எடுத்த ஜஸ்டின் பென்சன், ஆரன் ஸ்காட் மூர்ஹெட் படம் தான். அந்த ரெசல்யூஷன் படத்தை கிரிட்டிக்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க, பட் அவங்க மட்டும்தான் பாராட்டினாங்கன்னு சொல்லணும். எண்ட்லெஸ் படம் நிஜமாவே ரொம்பவே நல்ல படம். இது ஒரு கேட்டகரிக்குள்ளேயே வராது. கரெக்டா இது சயின்டிஃபிக்கா, ஹாரரா, த்ரில்லரான்னு சொல்ல முடியாது. இந்த படம் ரெசல்யூஷன் படத்தோட சீக்குவல் மாதிரி இருக்கும், பட் எக்ஸாக்டான சீக்குவல் கிடையாது. இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல கதைன்னு எதை சொன்னாலுமே அது ஸ்பாயிலர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்பவே பேசிக்கா சொல்லணும்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு கல்ட்டை ரீவிசிட் பண்றாங்க. கல்ட்னா அந்த பில்லி சூனியம், பிளாக் மேஜிக், கான்ஜூரிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த படத்துல ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. இதுல நிறைய மேஜிக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த படம் பார்க்கும்போது சில சீன்லாம் காம்ப்ளெக்ஸா கன்ஃபியூசிங்கா இருக்கும். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்தை பத்தி யோசிக்கும் போது எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி தோணும். முன்னாடி சொன்ன ரெசல்யூஷன், அப்புறம் எண்ட்லெஸ், இந்த ரெண்டு படத்துலயும் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, அதை ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஃபால்ட்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த படங்களை தனித்தனியாக பார்த்தா படத்தில் சொன்னதை ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது, பட் பேக் டு பேக் அடுத்தடுத்து பார்த்தோம்னா இந்த படத்தை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பட் இந்த ரெண்டு படமும் சீக்குவல் கிடையாது. என்னடா இவன் வளரானா நினைக்காதீங்க, படம் பாருங்க புரியும். மர்ஜாரி பிரைம். இந்த படம் நம்ம மனசை உடைச்சி அதே டைம் நம்ம மூளை யோசிக்கவும் வைக்கும். படத்தோட கதை, மர்ஜாரின்னு ஒரு 80 வயசு பாட்டி, அந்த பாட்டிக்கு அல்சைமர் அப்படின்னா மெமரி லாஸ் நோய் இருக்கு, அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி பத்தி தெரிய வருது, அதுதான் பிரைம். அது மூலமா மெமரி லாஸ் பேஷண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற இன்சூரன்ஸை ஹோலோகிராஃபி மூலமா நம்ம கண்ணு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி மூலமா இந்த பாட்டி 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவங்களோட ஹஸ்பண்ட மறுபடியும் யங் ஏஜ்ல கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற லவ் தான் படம். படத்தை ஜஸ்ட் பொழுதுபோக்குக்காக ஈஸியா பார்த்துட்டு போயிட முடியாது. படத்துல உமன்ஸோட கஷ்டத்தை ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க, நம்ம அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவங்க பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கும். சோகமான படம் பிடிக்காதவங்க இந்த படத்தை அவாய்ட் பண்றது நல்லது. இந்த படம் பார்க்க நம்ம இன்வெஸ்ட் பண்ற டைமுக்கு இது கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். இந்த படத்துக்கான அங்கீகாரம் ஏன் கரெக்டா கிடைக்கலன்னு தெரியல. ரேடியஸ். இந்த படத்துல சயின்ஸ் ஒரு பார்ட்டா தான் இருக்குமே தவிர 100% சயின்டிபிக் பிலிமா இருக்காது. கேரக்டர்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட்டா படம் டிராவல் ஆகும். பேசிக்கா சயின்டிபிக் பிலிம்னாலே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் படம் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா இந்த படம் ஹியூமன்ஸை பத்தியும் ஹியூமனிட்டியை பத்தியும் தான் இருக்கும். இந்த மாதிரி படம்லாம் வர்றது ரொம்பவே ரேரு. இந்த படத்தோட பிளாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். பிளாட் என்னன்னா, ஹீரோவை சுத்தி 50 மீட்டர் ரேடியஸ்க்கு யார் வந்தாலும் செத்துருவாங்க, அதுதான் கதை. இந்த பிளாட்டை வச்சு அதை சுத்தி நிறைய கொஸ்டின்ஸ், ட்விஸ்ட், சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட்டான படமா கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்த்தவங்களுக்கு ஒன்று தோணும், இது ஏன் அண்டர் ரேட்டடா இருக்குன்னு. ஏன்னா இதுல குறை சொல்ற அளவுக்கு பெருசா ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. ஒரு நல்ல படத்துக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன், எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே எல்லாம் கரெக்டா இருக்கும். பட் இருந்தாலும் IMDb-ல இதுக்கு ரொம்பவே கம்மியான ரேட்டிங் தான் இருக்கு. ஒரு டீசென்டான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம், எதை பத்தியும் யோசிக்காம கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். ஐ மீன் கண்ணை மூடிட்டு இல்ல, கண்டிப்பா பார்க்கலாம்.
ப்ராஸ்பெக்ட், இந்த படத்தில் நடித்த பெட்ரோ பாஸ்கல், அப்புறம் இந்த படத்து மூலமாக அறிமுகமான சோபி தேட்சர், இவங்க தான் இந்த மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்திருக்காங்கன்னு சொல்லணும். இழப்பு, பேராசை, மனிதநேயம் இதை பற்றி பேசுகிற ஒரு ஸ்லோ பர்னிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான் இது. ரெண்டு மெயின் கேரக்டர் மட்டும் வச்சு எந்த அளவுக்கு மேஜிக்கலாக எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருப்பாங்க. படத்தில் இருக்கிற ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன், டைலாக்லாம் படத்துக்குன்னு ஒரு தனி குவாலிட்டியை கொடுத்துருக்கோம். படத்தோட கதை ஒன்றும் பெரிய கதைலாம் கிடையாது, வழக்கமான பூமியை விட்டு தனியாக இருக்கிற ஒரு மூனுக்கு போகிற கதை தான். அந்த இடத்துல அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வர்ற பிரச்சனை தான் படம். இந்த படத்தை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்ச நேரத்திலே படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுவோம். இது லோ பட்ஜெட் படம்னால விஷுவல்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கிராவிட்டி ரேஞ்சுக்கு இருக்காது, பட் ஆடியன்ஸ் கண்ணில் குறைன்னு எதுவும் தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்னாலே பிரம்மாண்டமான விஷுவல்ஸை காமிச்சு ஆடியன்ஸை வியந்து போக வைக்கிற படங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குற படங்கள்லாம் காணாமல் போகிறது ஈஸி, பட் அப்படி நல்ல படங்களை விட்டுறக்கூடாது. அதர்ஸ் லைஃப், இந்த படம் ஃபேமஸ் டெலிவிஷன் சீரீஸான பிளாக் மிரர் அந்த எபிசோட்ஸை படமாக எடுத்த மாதிரி இருக்குன்னு கிரிட்டிக்ஸ் கம்பேர் பண்ணி கிரிட்டிசிசம் பண்ணாங்க. பட் அதை விட்டுட்டு இந்த படம் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான பிளாட் உள்ள நம் பிரெயினை எங்கேஜிங்காக வச்சுக்கிற ஒரு பெர்ஃபெக்டான என்டர்டெய்னராக இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாக் மிரர் சீரீஸ் பார்த்துருந்தா இந்த படத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் அதை பார்க்காதவங்களுக்கு 100% ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த படமும் சீரீஸ் மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட நெகட்டிவ் சைடை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். படத்தோட கதை புதுசாக ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறாங்க, அது மூலமா நம்ம மைண்ட்ல இருக்கிற மெமரிஸை வச்சு விர்ச்சுவல் ரியாலிட்டியை நம்ம மண்டைக்குள்ளே கிரியேட் பண்ணலாம். அந்த ட்ரக்னால அதை கண்டுபிடிச்ச பொண்ணுக்கு வர்ற பிரச்சனை தான் கதை. ஒரு லோ பட்ஜெட் படமா பார்க்கும்போது இதுல விஷுவல் எஃபெக்ட், சினிமோட்டோகிராஃபி எல்லாம் படத்தை வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கும். படத்தோட பிளாட் மட்டும்தான் பிளாக் மிரர் மாதிரி இருக்கும், மற்றபடி இந்த படத்துக்குன்னு ஒரு தனி இனிக்குவான ஸ்டைல் இருக்கும். இந்த படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்க வேண்டிய படம், பட் இதில் சில இடங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாதனால இது ஜஸ்ட் ஒரு நல்ல படமாக தான் தெரியும்.